ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பணம் சேர என்ன வழி? சுருக்கமான கேள்வி, பணம் சேர என்ன வழி? அதாவது அனைவருடைய மனமும் இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை பெருசாக எதிர்பார்க்குது, எதிர்பார்த்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. என்னை சந்தித்த, அதாவது கடந்த மாதம் நான் வெளிநாடு போயிருக்கும் பொழுது, ஆன்மீக சொற்பொழிவுக்காக வெளிநாடு போயிருந்த பொழுது அங்கே ஒருவர் கேட்டாருங்க, இந்தியாவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும், இந்தியாவில் சொல்லக்கூடிய சாஸ்திர விஷயங்களையும், இந்தியாவில் சொல்லக்கூடிய ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களையும் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன், விரும்பி படிப்பேங்க. அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதாவது பணம் சேர்றதுக்கு இந்த மாதிரி மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு 1008 முறை சொல்லணும்னு சொல்லியிருந்தாருங்க. நான் மந்திரத்தை சொல்லி பார்த்தேன், என்னுடைய வேலை பறிபோனதாக மிச்சமாக இருந்தது. ஏன்னா சரியான நேரத்தில் போக முடியல, அதுவும் 1008 முறை விடாமல் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் 1008 முறையில் எண்ணிக்கையில் வேற விட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு முறை எண்ணிக்கை தவறி போச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் முதல்ல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டேன். ஆனால் பணிக்கு செல்லக்கூடிய, உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த நிர்பந்தத்தில் வந்து இந்த மாதிரியான தாமதம் ஆனதுனால எனக்கு உத்தியோகம் கைவிட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாருங்க. அதாவது மந்திரம் சொன்னால் பலன் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதற்காக 1008 முறை 108 முறை உட்கார்ந்து சொன்னோம் வைங்களே, வீட்டில் உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் வீட்டிலேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு யதார்த்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.